రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్వతి సరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతా పితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చ నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీఫలం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం శరచ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వధనానుమోదనం సర్వార్థదంసి శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం. తిరువరి దినారెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినయ మన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்தா இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சீதிராடப்தீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம். ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தரக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே முதல் பத்திலே ஆழ்வார் சேவியத்துவம் என்கிற பகவானுடைய குணத்தை பற்றி விசேஷமாக அருளி செய்தார். எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன், எம்பெருமானே வணங்க தகுந்தவன், எம்பெருமானே ஆசிரியக்க தகுந்தவன் என்பதாக பகவானுடைய ஒரு உயர்ந்த குணத்தை அங்கே அருளி செய்தார். அடுத்து திருவாய்மொழியிலே இரண்டாவது பத்திலே அதிபோக்யத்துவம் மிகவும் போக்கியமானவன் எம்பெருமான் அனுபவிக்க தகுந்தவன் என்று சாதித்தார். உபாயத்த ஏகாந்தம் பிரதமமிக சேவியத்துவம் உதிதம் ததச்ச பிராபியத்தோபாயிகம் அதிபோக்யத்துவம் அவதது. அழகாக சொன்னார், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே பலம், இதுதான் இந்த திருவாய்மொழியுடைய சாரம். ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம், அவனே பலன், அந்த பலனை அடைவதற்கு உபாயமும் அவனே, இதுதான் துவயமந்திரத்தினுடைய சாரம், இதுதான் வேதம் காட்டும் உயர்ந்த பொருள், இதுதான் திருவாய்மொழியினுடைய சாரம். இந்த ஒரு விஷயத்தை தான் ஆயிரம் பாசுரங்களிலே ஆழ்வார் அருளி செய்கிறார். அதிலே முதல் பத்திலே எம்பெருமான் உபாயம் என்பதற்கு ஏற்ப அவன் சேவியன், அவன் ஆசிரியக்க தகுந்தவன், அதனால் அவன் உபாயமானவன் என்பதாக சொன்னார். அடுத்து இரண்டாவது பாகத்திலே எம்பெருமான் பிராப்தியன், அவன் அடையத்தக்கவன் அப்படிங்கிறதற்கு ஏற்ப அவன் அதிபோக்கியமானவன். ஏன்னா போக்கியமான வஸ்துதானே நமக்கு பலனாக இருக்க முடியும், போக்கியமான வஸ்துதானே நமக்கு பிராப்தியமாக இருக்க முடியும், அடையக்கூடியதாக அடைய வேண்டியதாக அதுதானே இருக்க முடியும். அதனாலே எப்படியானால் துவய மந்திரத்திலே முதலில் உபாயத்துவம், அடுத்து இரண்டாவது கண்டத்திலே பலத்துவம் சொல்லிட்டோம். அதுபோல இங்கே எம்பெருமானுடைய குணத்தை சொல்ல போனவர் முதலில் எம்பெருமான் உபாயம் என்பதற்கு உறுப்பாக என்பதற்கு தேவையாக அவன் சேவியன் என்பதை சொன்னார்.
இரண்டாவது பத்தில அவன் பிராப்தியன் என்பதற்கு தேவையாக அவன் போக்கியமானவன், மிகவும் இனிமையானவன், அனுபவிக்க தகுந்தவன் என்பதை இந்த இரண்டாவது பத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த விஷயம்தான் இப்ப இரண்டாவது பத்திலே மூன்றாவது திருவாய் மொழி ஊனில் வாழுயிரே என்கிற இடத்திலையும் அதே விஷயத்தை தான் ஆரம்பித்து சொல்ல போகிறார். அவன் போக்கியமானவன் என்று சொல்லும் போது அவன் எம்பெருமான் தன்னோடு கலந்து அருளினபடியே சொல்லுகிறார். அதனால சொல்றார் பிள்ளான், இப்படி சுவீவனார்த்தமாக ஒன்று தோன்றினவன் தம்மோடு கலந்து அருளினபடியே சொல்லுகிறார். எம்பெருமான் தன்னோடு கலந்து அருளினபடி, அதை பரமபோக்கியனாக இருந்து தன்னோடு கலந்து அருளினபடி, அதாவது பெருமை என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துதான் என்பதாக இல்ல, என்னோடு கலந்து இருக்கான் அப்படிங்கறது இல்ல, மிக போக்கியமாக அவன் எனக்குள்ளே இருப்பது, அவன் என்னோடு கலந்திருப்பது எனக்கு மிகவும் ரசமாக இருக்கும்படியாக என்னோடு கலந்திருக்கிறான் எம்பெருமான் என்பதை இப்பொழுது இந்த மூனில் வாணிவிரே என்று ஆரம்பித்து இந்த மூன்றாவது திருவாய் மொழியில சொல்ல போகிறார். இதுதான் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்த விஷயம்தான். அது அந்த இரண்டாவது பத்திலே ஆரம்பத்திலே வாயும் தெரியுகளும் அதிலே சொல்ல ஆரம்பித்த விஷயம்தான் அது. அதில் எம்பெருமானை விட்டு பிரிந்து ஆடுவார், அவர் படிக்கிற பாட்டை எல்லாம் மற்ற பொருள்களை பார்த்து சொல்லிக் கொண்டே வந்தார். அதிலே பத்தாவது பாசுரத்திலே வேவாரா வேட்கை நோய் மெல்லாவி உள்ளுணர்த்த ஓவாதிராப்பகல் உன்பாலே தொழிந்தான் மாவாய் பிழந்து மருதிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனி எம்மை சோரையலே என்பதாக எம்பெருமானிடம் நேர பேசுகிறார். எம்பெருமானே, உன்னுடைய குல சோஷ்டிதங்களாலே நீ என்னை ஆட்கொண்டும் ராப்பகல் உன்னிடமே நான் விழுந்து கிடக்கும்படி எனக்கு பரம போக்கியமாக என்னுள்ளே கலந்து நிற்கிறாய், இனி எம்மை சோரையிலே இனி எம்மை பிரியாம இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். சோராக எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கே ஆறாத காதல் குருகூர் சடகோவன் அப்படின்னு எம்பெருமானை பிரிந்து வெசனத்தாலே கஷ்டப்பட்ட ஆழ்வார் கடைசியில் எம்பெருமான் தன்னை காப்பாற்றி அருளினான், தனக்கு உஜ்ஜீவனம் கொடுத்து அருளினான். அந்த உஜ்ஜீவனம் கொடுத்து அருளின எம்பெருமானை கண்டு பரம பிரீத்தியோடு கூட ஆறாத காதலோடு குருகூர் சடகோபன் இருக்கிறார் என்பதாக அங்கே கடைசி பாசுரத்திலே சொன்னார். அதாவது வாயும் தெரியுகும்ல கடைசி பாசுரத்திலே எம்பெருமான் தன்னோடு கலந்துருளினபடியால் அந்த ஒரு ஆறாத காதல் அதை சொல்லி முடித்தார். அடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மூன்றாவது வருகிறது, ஊனில் வாழுகிறே என்று நடுவில் இருக்கக்கூடிய இரண்டாவது திருவாய் மொழி தின்னன் வீடு முதல் முழுமாய் என்கிற திருவாய் மொழி, அது பிராசங்கிகம் என்று பெயர். பிராசங்கிகம் என்றால் இடையிலே வேறொரு விஷயம் ஞாபகம் வர அதையும் சேர்த்து சொல்வது, இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் அந்த விஷயம் ஞாபகம் வர அதையும் சேர்த்து சொல்வதற்கு பிராசங்கிகம் என்று பெயர். அதாவது மகாபாரத கதை சொல்லிக்கொண்டே வந்தார், சொல்லிக்கொண்டு போது நடுவிலே நல உபாட்சியானம் வந்தது, நல மகாராஜனுடைய கதையை சொல்ல வந்தது. மகா, நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், தர்மபுத்திரர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், காட்டுல மனை திரௌபதி இருக்கார், என்னுடைய தம்பிகள் இருக்கா, இவாளோடு கூட ராஜ்யத்தை எல்லாம் இருந்து நான் இவாளும் கஷ்டப்படுறத பாக்கணும், நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லும் போது மகரிஷி சொன்னாராம், நீ படுற கஷ்டத்தை சொன்னியே, உன்னை விட கஷ்டப்படுவோன் வேற ஒருத்தன் இருக்கான், அவனை சொன்னேன் அப்படின்னா யாருன்னு கேட்டா நலமகாராஜர், அவன் மனைவியை பிரிந்து காட்டிலே கஷ்டப்பட்டவர், இம்மனைவியோடு தம்பிகளோடு இருந்து கஷ்டப்படுகிறார், அவன் மனைவியையும் பிரிந்து காட்டிலே கஷ்டப்பட்டவன் அப்படின்னு ஆரம்பிச்சு நலமகாராஜனுடைய ஒரு கதை, அது புண்ணியமான ஒரு கதை, அந்த கதையை அழகாக சொன்னாராம். சொல்லி முடித்த உடனே மறுபடியும் என்ன ஆரம்பம்னா மகாபாரத கதை ஆரம்பம், திருப்பி அடுத்து தர்மபுத்திர முதலானவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதாக கதை ஆரம்பம். இது போல மகாபாரதத்துல பல கதைகள் இருக்கு, இந்த கதைகள் எல்லாம் பிராசங்கிக கதைகள், நடுவிலே வந்து சேர்ந்த கதைகள். இது ஆரம்பிச்சு இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்ப மறுபடியும் விட்ட இடத்துல ஆரம்பிக்கிறோம். உபன்யாசம் செய்யக்கூடிய மகான்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கோம், நடுவிலே வேறொரு கதையை சொல்ல ஆரம்பிப்பார்கள், அந்த கதையை முடித்து உடனே மறுபடியும் பழைய இடத்துல ஆரம்பித்து விடுவார்கள். விட்ட இடம் எங்கேயோ, ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லும் போது கம்பன் ராமாயணம் கம்பராமாயணம் எழுதும் போது நடுவிலே நிசிம்மாவதார் கதை வருகிறது. அந்த நிசிம்மாவதார் கதை முடிஞ்ச உடனேயே மறுபடியும் பழைய ராமன் ஸ்ரீராமன் கதை தான் ஆரம்பம். அப்படிதான் அந்த நிசிம்மாவதார் கதை என்பது பிராசங்கிகம். அது இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வர ஒரு அரிய விஷயம் ஒன்று, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நினைவு கொண்டால் உடனே அதை சொல்லாமல் போக முடியாது என்ற ஒரு நிலை மனசிலே தோன்றும் போது அதையும் அனுபவித்தே ஆக வேண்டும், அதையும் சொல்லியே ஆக வேண்டும் என்ற நிலை மனசிலே தோன்றும் போது
அதை சொல்லுவதுதான் பிராசங்கிகம் என்று பெயர். சொல்லாம போக முடியாது, இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன், அப்புறம் அடுத்த விஷயத்தையும் நாம பிரகிருத விஷயம் ஆரம்பிச்ச விஷயத்தை அப்புறம் சொல்றேன் என்று ஆரம்பிச்சு சொல்லுவது. விபீஷணன் வந்து ராவணனோட பேசிக் கொண்டிருக்க, அப்போ ராவணன் தன்னுடைய வர பராக்கிரமத்தை எல்லாம் சொன்னான். நான் இந்த வரம் வாங்கியிருக்கேன், அந்த வரம் வாங்கியிருக்கேன், எந்த தேவர்களாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தான். அப்பதான் விபீஷன் சொன்னார், உனக்கும் மேல பெரிய வரம் கேட்டவன் ஒருத்தன் உண்டு, ஹிரண்யகசிபு, மேலையும் கூடாது கீழையும் கூடாது எங்கேயும் வதம் கூடாது இப்படி எல்லாம் வரம் கேட்டவன். ஆனால் அவனுடைய வரத்திலேயே பல ஓட்டைகள் இருந்தன. எம்பெருமான் அதை கண்டுபிடித்து அவனையே சம்ஹாரம் பண்ணார். அப்படி இருக்கும்போது உன் வரம் எல்லாம் எந்த மூலைக்கு எம்பெருமானுக்கு என்பதை உணர்த்தும்படியாக ஸ்ரீ நரசிம்மாவதார கதையை விபீஷன் சொன்னதாக கம்பராமாயணத்துல வருகிறது. இது வால்மீகி ராமாயணத்துல இல்லாத விஷயம், கம்பராமாயணத்துல இருக்கு. ஆனால் இதை எத்தனை அழகாக அந்த இடத்துல சேர்த்திருக்கார், அதுதான் பிராசங்கிகம். அந்த நரசிம்மாவதார கதையை பூர்த்தியாக அழகாக கம்பன் சொல்லி முடித்தாராம். அப்பொழுது அந்த காலத்தில் இது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. ராமாவதாரம் அப்படின்னு பெயர், அதாவது கம்பன் எழுதின ராமாயணத்துக்கு ராமாவதாரம் பெயர். ராமாவதாரம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு நரசிம்மாவதாரம் போய் சொல்றாரு, இவரெல்லாம் ஒரு கவிஞரா, இதெல்லாம் ஒரு கவிதையா, ஏதோ கட்டுக்கதை எழுதுறதுக்காக சொன்ன மாதிரி இருக்கு என்பதாக சில பேர் வேண்டும் என்று அதிக்ஷேபம் செய்தார்கள். ஐயோ இது சரியில்லையே என்பதாக. ஆனால் கம்பன் வந்து இதை ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றம் செய்தார். இந்த ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்திலே தாயார் சன்னதிக்கு எதிரே கம்பன் மண்டபம் என்பதாக ஒரு மண்டபம் இருக்கிறது. தேசியன் சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான மண்டபம் உண்டு. அங்கே வந்து கம்பன் வந்து இதை அரங்கேற்றம் செய்தார். இதை அரங்கேற்றம் செய்த போது அதன் பக்கத்துல ஒரு நரசிம்மர் சன்னதி ஒன்று இருக்கு. மேட்டழகி இந்த மாடியில் இருக்கார் அந்த நரசிம்மர், மேட்டழகி சிங்கர் என்பதாக அவருடைய திருநாமம். இங்கே நரசிம்மாவதாரத்தை சொல்லும் போது பலரும் இந்த நரசிம்மாவதாரம் முடிந்த உடனேயே இதை ஆட்சேபம் பண்ணலாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நரசிம்மாவதாரத்திலே கடைசியிலே கிரண்யகசிபு பிரஹ்லாதனுடைய கதையெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியிலே நரசிம்மன் அவதாரம் செய்து சிரித்தது சிங்கம் என்பதாக அவர் பாட்டிலே சொல்ல, அந்த மேட்டழகி சிங்கர் சன்னதியிலிருந்து நரசிம்மன் சிரித்தானோ, அட்டகாசமாக சிரித்தானோ, சர்வசாட்டகாசோட்பதி என்று சுவாமி தேசியன் சொல்லிய மாதிரி என்று அட்டகாசமாக நரசிம்மனுடைய ஒரு சிம்ம நாதத்துடன் கூடிய ஒரு அட்டகாச சிரிப்பு ஒன்று எல்லார் காதிலும் கேட்டலாம். மொத்த பேரும் மெய் சிரித்து போனார்கள். நரசிம்மன் இங்கே ஏழி இருக்கிறான், நரசிம்மன் அவதாரம் செய்திருக்கிறான், இங்கே கம்பநாட்டாருடைய காவியத்திலே நரசிம்மன் அவதாரம் செய்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்களாம். அப்படி நரசிம்ம அவதார கதை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ராமாயணம் கதை ஆரம்பம். இது பிராசங்கிகம் என்று சொல்வார்கள். ஏன்னா விட்டுட்டு மேல போக முடியல, அது நினைவுக்கு வந்துருத்து. ஸ்மிருதஸ்ய உபேக்ஷா அனர்ஹத்வம் பிரசங்கா அப்படின்னு லட்சணம் இருக்கா இதுக்கு. ஸ்மிருதஸ்ய நினைவுக்கு வந்த விஷயத்தை இதோடு சம்பந்தப்பட்ட வேறொரு விஷயம் நினைவுக்கு வந்தோம், அதை உபேக்ஷா அனர்ஹத்வம், அதை உபேட்சை பண்ண முடியாது, அதை சொல்லாம விட்டுட்டு போக முடியாது, சொல்லாம விட்டு போனா ஏதோ பெரிய நஷ்டம் போல தோணும், அதனால கட்டாயம் சொல்லுறதுன்னு சொல்றதுதான் பிராசங்கிகம் அப்படின்ற. அதே மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணார், முதல்ல எம்பெருமான் அதிபோக்யம், அதிபோக்யமானவன் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் தாம் படுகிற பாடியும் மற்ற வஸ்துக்கள் படுவதாக நினைத்து நாயகா பாவத்திலே சில பாட்டுகள் அருளி செய்ய எம்பெருமானும் தானாக நேரே வந்து ஆழ்வாரோடு கலந்து இருக்க, அதை கண்டு ஆழ்வார் உஜ்ஜீவனம் பெற்று, தானே முடிந்து போன நிலைவிலே இருந்த ஆழ்வார் மறுபடியும் உயிர் பெற்று எம்பெருமானோடு கலந்து சோராத எப்பொருக்கும் ஆதியான் சோதிக்கே ஆராத காதல் குருகூர் சடகோபன் என்று சொல்லும்படி ஆராத காதல் குருகூர் சடகோபனாக ஆனார். அப்பொழுது எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் என்கிற குணத்தை அனுபவித்தார். எப்படியாக எல்லாரையும் ஆழ்கிறான், இப்பொழுதே பார்த்து கொண்டே இருக்கோமே, ஆழ்வாரே தன்னுடைய உயிர் முடிந்து போன நிலையிலே இருக்கிறார், ஆனால் அவருக்கும் ஒரு உயிரை கொடுத்து அவரை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா பொருள்களுக்கும் எப்படி எல்லாம் உயிர் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் உயிர் கொடுத்து எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை முதல் வரியிலே சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கே, அது ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லா பொருள்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், இப்படி தம்மை உஜ்ஜீவிப்பைத்தாக என்று தோன்றியவர்கள் எம்பெருமானை கண்டு தான் உஜ்ஜீவித்து ஸ்வஜீவனத்தாலே எம்பெருமான் சர்வேஸ்வரத்தும் அவிகலமானபடியை கண்டு பிரீதராய் அப்படின்னு பிள்ளான் அருளை செய்தார். தன்னையும் கூட எம்பெருமான் பிழைக்க வச்சுட்டான் அப்படின்னா எம்பெருமானுடைய சக்தி, எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவம் அப்போதுதான் தெரிகிறது. நமக்கே கூட புரியும் எம்பெருமான் எப்ப இருக்கிறான்னு புரியும் அப்படிங்கட்டா, ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்துண்டு டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டு இது தேராத கேஸ் ஆத்து கழிச்சுடுமோன்னு சொன்னப்புறம், அதுக்கப்புறம் ஒரு சமயம் என்ன ஆச்சு கேட்டா ஸ்ரீரங்கத்துல அப்படி வாத்தியார் சுவாமி எழுதியிருந்தார், வாத்தியார் சுவாமி வேதவாத்தியார் சுவாமின்னு எழுதியிருந்தார் ஸ்ரீரங்கத்துல, ரொம்ப பெரிய மகானா எழுதியிருந்தார்.
அவர் வந்து ஆஸ்பத்திரியில திடீர் மயங்கினா கீழ் விழுந்தார், ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு போயிட்டா, டாக்டர் பார்த்து முடியாதுன்னு சொல்லிட்டா, நீங்க ஆத்து கழிச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அந்த வேதவாத்தியார் சுவாமியுடைய சிஷ்யர் எல்லாம் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஏதாவது வைத்தியம் பண்ணுங்கோ அப்படின்னா, இனிமே வைத்தியம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இங்க இருந்தா இங்கேயா ஆத்துலயாங்கிறது நீங்க பாத்துக்கோங்க, ஆத்துக்கு வைத்தியம் போங்க அப்படின்னா, ஏதாவது வைத்தியம் பண்ணுங்களேன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வைத்தியர் வந்து தன்னுடைய ஆத்துக்கு போயிட்டார். அவர் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிஷ்யர் எல்லாம் விடல. அங்கேயே அந்த ஆஸ்பத்திரியிலேயே அந்த வேதவாத்தியார் சுவாமி பக்கத்துல இருந்து ராத்திரி முழுக்க அவர்கள் எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபம் செய்தார்கள். இப்படியே ராத்திரி முக்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜபம் செய்தார்கள். மறுநாள் காத்தால வைத்தியர் வந்தார். வந்து இந்த சுவாமி இருக்கிறத பார்த்து நாடியை பிடிச்சு பார்த்தார். இனிமே கவலைப்படாதவங்க, கட்டாயம் அவர் போச்சுடுவார் அப்படின்னு அவருக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதான் அப்பதான் நமக்கு எம்பெருமானுடைய பெருமை புரியும். எம்பெருமான் சர்வேஸ்வரன், எல்லா லோகத்தையும் எப்படி ஆளக்கூடியவன் அப்படிங்கிறது புரியும். நம்ம எல்லாம் மாதிரி இல்ல எம்பெருமான் அப்படிங்கிறது புரியும். அப்படியே ஆழ்வார்த்தாமும் முடிந்து போன நிலையில, எம்பெருமானை பிரிந்து அவருடைய பிரிவு தாங்காமல் முடிந்து போன நிலையில ஆழ்வார் இருக்கும் போது அவரை எப்படி உஜீவனம் பண்ணணும் அப்படின்னா, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், எம்பெருமான் வந்து நின்றால் போரும், ஆழ்வாரோடு கலந்து நின்றால் போரும், தூரம் இல்லாமல் ஆழ்வாரோட கலக்கும்படியாக அருகிலே வந்து நின்றால் போரும். அப்படி எம்பெருமான் வந்து நின்றானா அதை பார்த்தோன்னே ஆழ்வாருக்கு உஜீவனம் வந்திருக்கு. அப்போ உயிர் போகும் நிலையில இருக்கிற தனக்கு உஜீவனம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி தனக்கு ஈஸ்வரனாக இருக்கும்படியாக எல்லா பொருள்களுக்கும் இதே போல ஈஸ்வரனா இருக்கான், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறத அந்த கடைசி வரியிலே சொன்னார். சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கு, அப்படிப்பட்ட எம்பெருமான் சர்வேஸ்வரனாக அவன் இருக்கிறதை பார்த்து அவனிடம் பிரீத்தி அதிகமாக ஆறாத காதல் குருகூர் சடகோபன் என்பதாக ஆழ்வார் இருந்தார். இப்போது இந்த பாசுரத்திலே எம்பெருமான் சர்வேஸ்வரன், எல்லாவற்றையும் அற்புதமாக ஆளக்கூடியவன் அப்படிங்கிற விஷயம் இந்த பாசுரத்திலே கடைசி பாசுரம், அதாவது முதல் திருவாய் மொழியிலே கடைசி பாசுரத்துல இதை சொன்னார். உடனே ஆழ்வார்க்கு இதை பத்தி கொஞ்சம் விசாரமா சொல்லணும் அப்படின்னு தோணி போச்சு. அதான் பிராசங்கிகமாக இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமான் அதிபோக்யன் அப்படிங்கிறது இருந்தா கூட இதை பிராசங்கிகமாக விசாரமாக சொல்லணும், எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதை அழகாக சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தின்னன் வீடு முதல் முழுமா இருந்து ஆரம்பித்து மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் அப்படின்னு, அவன் கண்ணனானவன், நான்முகனை படைத்தவன், அவன் பரமசிவனுக்கு பிக்ஷை கொடுத்து அவருடைய சாபத்தை தீர்த்தவன், அவனுடைய துயரத்தை தீர்த்தவன், தேவாதி தேவர்கள் எல்லாம் தொழக்கூடிய பெருமை உடையவன் நம் கண்ணன் என்று எம்பெருமான் லலிதோத்துங்கனாக மிக மிக உயர்ந்தவனாகவும் அதே சமயம் நம்முடன் பழகுவனாகவும் எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நிலைமையை அழகாக பேசினார். இதிலே கூட அந்த போக்கியத்துவம் என்பதையும் விடவில்லை. ஏன்னா நம்மோடு கூட பழகியிருக்கான், நம்மோடு கூட கலந்திருக்கான். எம் பெருமானாக இருக்கும் போதே, அவன் நம் பெருமானாக இருக்கும் போதே, அவன் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறான் அப்படிங்கறது அங்க சொன்னார். அதனால சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கறது சொன்னார். அதுவும் ஓரளவு தேவையா தான் இருக்கு. ஆனால் கூட அதிபோக்யத்துவம், மிக மிக எம்பெருமான் போக்கியமானவன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோம் இல்லையா, அதை விட்ட இடத்துல இப்ப மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கிற, அந்த முதல் திருவாய் மொழியில விட்ட இடத்தை இங்க திருப்பி ஆரம்பிக்கிற அப்படினாலே அது நடுவிலே வந்தது பிராசங்கிக சங்கதி என்பதாக அழகாக அருளி செய்கிறார்கள். சங்கத்தினா தொடர்பு, பிராசங்கிக சங்கத்தினா முன் சொன்ன மாதிரி இடையிலே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துள்ளார். இப்போ இப்ப எம்பெருமான் போக்கியமானவன், அதாவது தன்னை உஜ்ஜீவனம் செய்வதற்காக வந்து தோன்றின எம்பெருமான் தன்னோடு கலந்தருளினான் அப்படிங்கறத இப்ப சொல்ற. எப்படி கலந்தருளினான் அப்படின்னா, பரம போக்கியமாக தன்னோடு கலந்தருளினான் அப்படிங்கறது இங்கே சொல்ல போகிற இந்த உணில் வாழ்கிறே என்கிற இந்த இதிலே. அதனால இந்த திருவாய்மொழிக்கு, இந்த இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய் மொழிக்கு சாரமான குணம் என்னன்னு கேட்டா, சர்வாஸ்வாதத்துவம் மில சர்வாஸ்வாதத்துவம் அப்படிங்கிற பகவத்குணம் இத்திருவாய் மொழிக்கு பிரதிபாத்தியம் என்றதாயிற்று அப்படின்னு சாஸ்திர சுவாமி அழகா சாதிக்கிறார். அதாவது எல்லா விதமான இனிமையும் நிறைந்தவன், எல்லா விதத்திலும் இனியனாக ஆனவன், எல்லா வித இனியனாகவும் எம்பெருமான் இருப்பவன் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலேயே சொன்னோம், இப்போ முதல் பாசுரத்திலேயே சொல்ல போறார், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தேன் அப்படின்னு. தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போற. அதே மாதிரி சர்வரசம், சர்வரச சமாகாரம் போலே ரசனாய் கொண்டு எல்லா ரசமும் சேர்ந்து வச்சானா எப்படி நாம நன்னா அனுபவிக்க முடியுமோ, அந்த மாதிரி எல்லா விதத்தாலையும் எம்பெருமானை அனுபவிக்க முடியும், எல்லா விதத்தாலையும் போக்கியமாக அவன் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத எல்லாம் இப்ப சொல்ல போகிறார். இங்கே ஊனில் வாழ்கிறே என்கிற திருவாய் மொழியிலே இதிலே முதல் பாசுரம், ஊனில் வாழ்கிறே நல்லை போ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான்
தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே. உனில் வாழுயிரே என்று மனசை பார்த்து அருளி செய்கிறார். ஊன் என்றால் சரீரம். இந்த சரீரத்திலே வாழ்கின்ற உயிரே, நல்லை போ, மிக நல்லது என்று மனசை கொண்டாடும்படியாக இந்த பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மனசுதானே எம்பிரமானோடு கலந்து இருப்பதை அனுபவிக்கிறது. அதனால் அந்த மனசை கொண்டாடும்படியாக இந்த பாட்டு. எம்பெருமான் வானுலார் பெருமான், அதாவது நித்திசூரிகளின் நாயகன், தன்னுடைய பக்தர்களுடன் சேருவதை தனக்கு பரம போகமாக எண்ணி நித்திசூரிகளுடன் சீவைகுண்டத்திலே சேர்ந்து இருப்பவர். அது மட்டுமல்ல, எம்பெருமான் மதுசூதன், மது என்னும் அரக்கனை அழித்தவன். அதாவது அடியார்களுடைய விரோதிகள் யாரானாலும் அவர்களை நாசம் செய்யும் சுபாவம் உள்ளவன். எம்பெருமான் என் நம்மான், எனக்கு சுவாமியாக என்னை தாசனாக்கி கொண்டு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானும் தாசனான அடியேனும் எல்லா விதத்தாலும் இந்த சேர்க்கையிலே எல்லா ரசங்களும் எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் கலந்து சேர்ந்து விட்டோம். ஒருவருக்கொருவர் போகியராக இருக்கும்படி நன்றாக சேர்ந்து விட்டோம். எப்படி என்றால், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் இவைகள் எல்லாம், கண்ணல் என்றால் கருப்பஞ்சாறு, கருப்புச்சாறு கரும்பு ரசம், தேனும் பாலும் நெய்யும் கரும்பு ரசமும் அமிர்தமும் இவையெல்லாம் ஒத்து, இவைகள் சேர்ந்தால் எவ்வளவு போக்கியமாக இருக்குமோ அத்தனை போக்கியமாக எம்பெருமான் கலந்திருக்கிறார். அத்தனை போக்கியமாக எங்களுடைய இந்த சேர்க்கை என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு போகமானது பரமபதத்துக்கு போனால்தான் கிடைக்கும். ஆனால் அது இங்கேயே இந்த ஊனிலே இந்த உடம்பிலே இருக்கும் போதே இது எனக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் மனசே, நீதான் காரணம். ஆகையால் நல்லபடியான உன்னை பெற்றதுதான் காரணம் என்று மனசை கொண்டாடுகிறார் இந்த பாட்டுகள். ஊனில் வாழ் உயிரே, நல்லை போ, உன்னை பெற்றோம், உன்னை பெற்று நல்லை நல்லை என்று நெஞ்சை கொண்டாடுகிறார் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு நெஞ்சே என்ன கேட்டா, ஊனில் வாழ் உயிரே அப்படின்னார். வாழ்கின்ற நெஞ்சே பிள்ளை நகரா சாதிக்கும் போது இந்த பிரகிருதியிலே இருந்து வைத்தே பெற்று வாழ்கிற நெஞ்சே, உன்னை பெற்று இந்த சமர்த்தி எல்லாம் விளைந்தது, நல்லை நல்லை என்று நெஞ்சை கொண்டாடுகிறார். அதாவது இந்த பிரகிருதியில் இருக்கும் போதே ஊன் அப்படின்னா மாம்சம்னு அர்த்தம், இந்த இடத்துல சரீரத்தை சொல்லுகிறது. இந்த சரீரத்துல இந்த பிரகிருதியிலே இருக்கக்கூடிய மனசு, உனக்கு கூட இந்த போக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த போகம்ங்கிறது சீவை குண்டத்தில் நித்தியசூரியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நியாயம், நித்திசூரியனுக்கு கிடைக்கும். ஆனால் பிராகிருதத்துல சம்சாரத்துல இருக்கக்கூடிய எனக்கு கூட இது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மனசே, நீதான். உனில் வாழ் உயிரே, அதனால இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசே என்று சொல்லும்போது வாழ் அப்படிங்கிற, வாழுகின்ற நெஞ்சே அப்படிங்கிற, அப்படின்னா இந்த பிரகிருதியில இருந்தும் நல்ல வாழ்வு பெற்றிருக்கிறாயே அப்படின்னு மனசை கொண்டாடுகிறார். அதான் அழகாக சொல்லும்போது பிரகிருதியிலே இருந்து வைத்தே பெற்று வாழ்கிற நெஞ்சே. பிரகிருதியில இருந்து வைத்தே வைகுண்ட போகங்கள் எல்லாம் கொடுக்கும்படி திருநாட்டில் சென்றால் ரசிக்க கடவ பகவதேவ போகத்தை எல்லாம் இந்த பிரகிருதியிலே இருந்து வைத்து பெற்று வாழ்கிற நெஞ்சே அப்படின்னார். திருநாட்டில கிடைக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் இந்த பிரகிருதியிலேயே பெற்று ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை பெற்றிருக்கிற நெஞ்சே மனசே என்று கொண்டாடுகிறார். நல்லை நல்லை என்று, ஏன் நல்லை நல்லைன்னா உன்னை பெற்று, உன்னை பெற்றே இந்த சமர்த்தினா, நீ எனக்கு இருக்கிறபடியால் தான் எனக்கு இத்தனை போகங்கள். எம்பெருமான் பரம போக்கியனாக எனக்கு இருக்காங்கிறது காரணம் மனசுதானே. ஏன்னா மனசினால்தானே எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதும் இதெல்லாம் நாக்கினாலே அனுபவிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானை, அப்படி பரம போக்கியனான எம்பெருமானை மனசினாலேதானே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனால முதல் நாளே முதல்ல அந்த மனசை கொண்டாட வேண்டும் அப்படிங்கறதாக இந்த பாசகத்தினுடைய ஒரு அமைப்பு. உனில் வாழு இரு, நல்லை போ, உன்னை பெற்று, அதனால வாழ் அப்படின்னா இந்த இடத்துலயும் நல்ல வாழ்வு பெற்ற மனசே என்ன அர்த்தம். ஆண்டாள் கூட வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சாதிக்கிறார். வையத்து வாழ்வீர்கள், பூமியிலே நல்ல வாழ்வு பெற்றவர்களே என்று அர்த்தம். பூமியிலே ஆச்சரியமான ஒரு வாழ்வு, என்ன வாழ்வு அப்படின்னு கேட்டானா,
சீர்வழ்கும் ஆய்ப்பாடியிலே வந்து பிறந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே, இந்த பூமியிலே கண்ணனோடு கலந்து இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே, இந்த பூமியிலே திருப்பாவை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே, திருப்பாவை அனுசந்தானம் பெய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே, அதனாலே வையத்து வாழ்வீர்கள், வையத்திலே நல்ல வாழ்வு பெற்றவர்கள். இந்த திருப்பாவை இல்லாமல், இந்த கண்ணனுடைய அனுபவம் இல்லாமல் இருப்பவர்கள் வையத்து வாழ்பவர்களே இல்லை. அவர்கள் இருந்தும் நடைபீனமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதனால அவர்களை ஒதுக்கிவிட்டு இந்த திருப்பாவை யார் அனுபவிக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு வையத்து வாழ்வீர்கள். அவர்கள் யாரும் கேட்டா பூமியில மொத்த பேரையும் தான் ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் இந்த வாழ்வு பெறுவதற்கு தகுந்தவர்கள். ஆனா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் தேடுகிறோம் அப்படின்னு. இந்த பாட்டுக்கே வேற ஒரு அர்த்தமும் சொல்லலாம், வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்துல கூட வாழ முடியுமா உங்களாலே? இந்த பூமி வாழ்வதற்கான இடமில்லையே, நாம் பெறக்கூடிய வாழ்வு என்று பரமபதத்திலே இருக்க வேண்டும், பரமபதத்திலே எம்பெருமானுடைய சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா, குயிலை பார்த்து ஆண்டாள் சொன்னாபரி, இங்கே என்ன வாழ்வு? நம்பெருமான் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், பாடும் குயில்கள் இதென்ன பாடல், பாடும் குயில்களே இதென்ன பாடல், நம் வேங்கடநாதர் நமக்கொரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், இந்த வேங்கடநாதன் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன். ஆடும் கருட கொடியுடையார், நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலையே, எம்பெருமான் வந்து நம்மோடு கலந்து நமக்கு வாழ்வு தந்தால் வந்து பாடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ வையத்து வாழ்வீர்கள், எம்பெருமானை பிறந்து இந்த பூமியிலும் வாழ்வு உண்டா? எம்பெருமானை பிறந்து சம்சார போகத்திலே இருக்கிற வாழ்வும் ஒரு வாழ்வா? அப்படிப்பட்ட வாழ்வு பெற்றவர்களே நாமும், நாங்கள் ஒரு திருப்பாவை ஒன்று வைத்திருக்கிறோம், அதை சொல்லுகிறோம், நீங்கள் கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னதாகவும் வைத்துக் கொள்ளலாம். இல்ல வையத்திலே நல்ல வாழ்வு பெற்று பரம பாகவதர்களாக இருப்பவர்களுக்கு சொன்னதாகவும் இந்த பாசுரத்தை வைத்துக் கொள்ளலாம். அதான் இப்படி சொன்னார் இல்லையா, பாடும் குயில்கள் இதென்ன பாடல், நல் வேங்கடநாதர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே ஆண்டால் மேகங்களை பாடும்போது, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், பாம்பனையான் வார்த்தை என்ன, கதி என்றும் தானாவான் கருதாது அப்படின்னு மேகங்களை பார்த்து சொல்லும் போது, மேகங்கள்லாம் திருவேங்கட மலைக்கு போறதுன்னு நினைச்சுட்டார். அப்படியே மேகம் வடக்க போயின்னு இருக்கு, திருவேங்கர மலைக்கு போறது, திருவேங்கர மலை அந்த மேகங்களுடைய சொந்த ஊர், இங்கிருந்து நேர போய் திருவேங்கர மலையில போய் அங்கேயே மலையில அகப்பட்டு அங்கேயே நிற்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், மதையாலை போலே இந்த மாமுகில்கள், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், பாம்பனையான் வார்த்தை என்ன அப்படின்னு அந்த மேகத்தை தூது விடுகிறார். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், திருவேங்கரமே உங்களுக்கு திருப்பதி, திருவேங்கடமே உங்களுக்கு சொந்த ஊர் என்னும்படியாக ஒரு வாழ்வு பெற்றவர்களே அப்படின்னு மேகத்தை கொண்டாடுகிறார். மேகங்களுக்கு ஒரு வாழ்வு பாருங்கள், திருவேங்கடத்துக்கு போய் அங்கேயே சொந்த ஊராக அங்கே தங்க போகுது, இது எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொல்லுகிறார். அதே போல வாழ்வு என்றால் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் வாழ்வு என்பதாக தெரிகிறது. அதான் ஊனில் வாழ்வீரே, இந்த சம்சாரத்திலே இந்த சரீரத்திலே இருந்தும் நல்ல ஒரு வாழ்வு பெற்ற மனசே, அதாவது சீவை என்ற லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு போகத்தை இங்கேயே பெற்று எம்பெருமானுடன் கலந்து இருக்கக்கூடிய மனசே, நல்லை போ உன்னை பெற்று, நல்லை 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 போ, போனா போன்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல, போ அப்படின்னா நல்லதான்ப்பா அப்படின்னு அர்த்தம், அது தமிழ்ல போன்னு சொன்னார் இன்னும் வச்சுக்கலாம், அப்படின்னா தமிழ்லயே போன் உண்டு, நல்லை போ உன்னை பெற்று நல்லதாச்சு போ என்று சொல்ற மொழியும். அதனால ஊனில் வாழ்வீரே, நல்லை போ உன்னை பெற்று, உன்னை பெற்று எனக்கு என்னென்ன கிடைக்குது தெரியுமா, வானுலார் பெருமான் மதுசூதன் என்னம்மான், வானுலார் பெருமான் அப்படின்னா நித்திய சூரியனுடைய நாயகன், அதாவது எம்பெருமான் சீவைகுண்டத்திலே அவன் மட்டும் தனியாக இருக்கலாம் இல்லையோ, இங்கிருந்து பூலோகத்திலிருந்து யார் முக்தி பெற்று எம்பெருமானிடம் போகிறார்களோ அவர்கள் போகட்டும், மேலே சீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் அவன் தனியனாக சயேகான் சொல்லும்படியாக அவன் தனியாக இருக்கான் இருக்கான் இல்லையோ, ஆனா அப்படி இல்லையா, அங்க நிறைய நித்திய சூரியர்களை கூட்டி வச்சுட்டு அவளோட இருக்கான். வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தாத்மா பக்தைர் பாகவதை சக என்கிற மாதிரி பக்தர்களான பாகவதர்கள் நித்திய சூரியர்களோடு கூட விஷ்ணு அங்கு ஆனந்தமாக இருக்கார் பெருமாள். இவர்கள் இல்லாட்டா அவனுக்கு செய்தி கொண்டத்திலே ஆனந்தம் கிடையாது, இவர்களால் தான் ஆனந்தம் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு ஆனந்தத்தோடு கூட பக்தர்களோடு பெருமாள் ஆச்சரியமாக இருக்கிறாராம் சீவை கொண்ட லோகத்திலே. ஆக வானுலார் பெருமான் நித்திய சூரிய நாயகன் என்கிறபடினாலே ஆசிரியர்களோடு கலந்து இருக்கக்கூடிய சுபாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆசிரியர்களோடு கலந்து இருப்பதை தனக்கு போகமாக கருதக்கூடியவன்
அதை தனக்கு ஆனந்தமாக கருதக்கூடியவன் என்று அர்த்தம். மதுசூதன் என்னார், மது என்கிற அரக்கனை கொண்டவர், அதாவது பிரம்மாவுக்கு விரோதியாக அவருடைய வேதத்தை அபகரித்த மது என்ற அரக்கனை ஹைகிரீவ அவதாரத்திலே பெருமாள் கொன்றார் என்ற சரித்திரம் பிரசித்தம். அதனால ஹைகிரீவனுக்கு மதுசூதன் என்ற திருநாமம். இதனால என்ன தெரிகிறது என்றால், அடியார்களுக்கு யார் விரோதியானாலும் அவர்களை ஒழிக்கும் சுபாவம் உடையவர். அடியார்களோடு கலந்திருப்பதை போகமாக நினைப்பவன் அடியார்களுக்கு விரோதியை ஒழுக்கும் சுபாவம் உடையவன் என்பதாக இந்த ரெண்டு பதத்தினாலே ஆழ்வார் அழகாக சொல்றார். ஆசிரித சம்ஸ்லேஷிக போகனாய், ஆசிரித விரோதி நிரசன சுபாவனாய், இறக்கு சுவாமியாய் என்பதாக இதுக்கு தாற்பயம் சுவாமி பிள்ளான் அருள் செய்கிறார். என்னம்மான் அப்படின்னா எனக்கு சுவாமியான எம்பெருமான். வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான், தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம். அந்த எம்பெருமான் தானும் யானும், அந்த எம்பெருமானும் நானுமாக நன்றாக கலந்தோம். தன்னுள்ளே கலந்துழிந்தோம், தன்னுள்ளேனா இந்த சம்ஸ்லேஷ ரசத்திலே நாங்கள் இருக்கோம். எல்லாம் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், எல்லாம்னா எல்லாப்படியாலும் என்று அர்த்தம். எல்லா விதத்தாலும் கலந்திருக்கோம், கலந்திருக்கோம்னா ஏதோ மேலோட்டமா நாங்கள் சேர்ந்திருக்கோம் என்று மாத்திரம் அர்த்தம் இல்லை. அழகாக சாக்ஷா சுவாமி சொல்லுகிறார், பரஸ்பர சுரூபங்களாலும் சுஸ்வ விக்கிரகங்களாலும் ஏகாபிப்ராயத்தையாலும் கலந்து அப்படிங்கிற சுரூபத்தாலே கலந்திருக்கோம். ஏன்னா எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஆனபடினாலே எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறானபடினாலே எம்பெருமான் எனக்கும் உள்ளுக்குள்ளே வியாபிச்சு இருக்கிறான், அதை உணர்ந்திருக்கேன். அடுத்தது விக்கிரகத்தாலே கலந்திருக்கு, எம்பெருமான் ஒரு திருமேனை எடுத்து உள்ள இருக்கிறபடினாலே அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனை நேர சேவை சாதிக்கிறபடினாலே அதை மனசிலே நிறைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறபடினாலே அந்த திருவேனையினாலே கலந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஏக அபிப்பிராயத்தையாலே, ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து, ஒரு கருத்தை அனுபவிக்கும்படியான ஒரு கருத்து ஒன்று இருக்கிறபடினாலே எல்லா விதத்தாலும் எம்பெருமான் தன் குணங்களாலும் கலந்திருக்கான். அதனால எல்லா விதத்தாலும் எம்பெருமான் போக்கியனாக என்னோடு நன்றாக கலந்து விட்டான். ஆனால் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் அப்படின்னு, கலந்தொழிந்தோம் அப்படின்னா நன்றாக கலந்துட்டோம் என்று அர்த்தம். அதுக்கும் சாக்ஷா சுவாமி தாத்பரியம் சாதிக்கிறார், இனிமேல் கலக்க வேண்டிய அம்சமே கிடையாது என்கிறபடி எல்லா விதத்தாலும் நன்றாக கலந்துட்டோம் அப்படின்னு அர்த்தமா. இன்னும் எம்பெருமான் அனுபவிக்கிறது எந்த ஒருவும் பாக்கி கிடையாது. மொத்த விதமாக எம்பெருமான் சரீரத்திலையும் சரி மனசாலையும் சரி இன்னும் ஆத்மஸ்வரூபத்தினாலையும் சரி எல்லா விதத்தினாலும் எம்பெருமான் கலந்திருக்கான், திருமேனியாலும் கலந்திருக்கான். ஆனா இனிமே எம்பெருமான் திருமேனி நம்ம மனசுக்குள்ள இருக்கு, அதனால எல்லா விதத்திலையும் கலந்துட்டாலையோ எம்பெருமான், இனிமே எம்பெருமான் கலக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பாக்கி கிடையாது. அந்த அளவு சம்ஸ்லேஷ பிரகாராந்தரம் அற்ற நிற்கை, வேற என்ன விதத்திலான இவன் கலக்கலாம்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி கலந்து ஒழிந்தோம், தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துரிந்தோம். தன்னுள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கலவியினுள்ளே எல்லா ரசங்களும் உண்டாம்படி கலந்துரிந்தோம் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். எல்லா ரசமும் இதுல இருக்கு, எம்பெருமானோட கலந்து இருக்கிறது தான் லோகத்துல இருக்கிற மொத்த ரசமும் இங்கதான் இருக்கு எல்லாமே. ரசோ வைசா ரசகிஷேவா எந்த ஆனந்தி பவதி அப்படின்னு சொல்லாம, எம்பெருமானே ரசனாக அந்த கலவியினுள்ளே எல்லா ரசங்களும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதும் ஒத்தே அப்படின்னார். தேனு பால் நெய் கண்ணல் என்பதாக கரும்பு ரசம், இது இன்னும் மற்ற வஸ்துக்கள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும், திராட்சா முதலான எல்லா வஸ்துக்களையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் சம்மிலிதமான சர்வரசி வஸ்துகளுக்கும் சதுசர்களாய், இப்படி எல்லாம் இப்படி பரம போக்கியமாக இருக்கும், அப்படியாக எல்லா விதமும் சேர்ந்து போக்கியமாக இருக்கும்படியா தானும் நானும் அந்யோன்ய சம்ஸ்லேஷ ரசத்திலே சம்மிலித மதுக்ஷீராதி சர்வரசி வஸ்துக்கள் போலே அத்தியந்த போக்கியங்களாய் கொண்டு அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நானும் எம்பெருமான கலந்திருந்தது ஏதோ அவர் என்னோட கலந்திருக்கார் அப்படின்னா ஏதோ காத்து எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி அப்படின்லாம் நினைக்க கூடாது. காத்து கூட தான் கலந்திருக்கு, இப்போ நல்ல காத்து அடிச்சதுன்னா உள்ளயும் காத்து இருக்கு வெளியிலயும் காத்து இருக்கு, புகை அடிச்சா நல்ல புகை உள்ளயும் கலந்திருக்கு வெளியிலயும், எங்க பார்த்தாலும் புகையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள போயிட்டான்னா புகையும் நானும் கலந்தொழிந்தோம், புகை நானும் கலந்துட்டோம். ஏன்னா உள்ளயும் புகை போடுத்து, வெளியிலும் புகை இருக்கு, கண்ணிலையும் புகை இருக்கு, மூக்கிலையும் புகை இருக்கு, நம்ம எல்லா பக்கமும் புகை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பரமரசமாக கலந்துழிந்தோம், இந்த கலவியிலே எல்லா ரசமும் இருக்கும்படியாக நாம் கலந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தேனும் தானும் யானும் எல்லாம் சம்மிலித மதுக்ஷீராதி, தேனு பால் முதலானது எல்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் தனித்தனியா இருந்து எத்தனை போகமா இருக்கும் அத்தனை போகத்தோடும், எல்லாம் சேர்ந்திருந்து எத்தனை போகமாக இருக்கும் அத்தனை போகத்தோடையும், எல்லா விதமாகவும்
எம்பெருமானை பெற்று ஆனந்தமாக இருக்கிறோம். அதுவும் இந்த சரீரத்தில் இருக்கும் போதே இது எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம் மனசே நீதான், ஆகையால் உன்னை கொண்டாடுகிறேன் என்பதா மனசை கொண்டாடுகிறார். இங்கே ஊனில் வாழுகிறே நல்லை போ உன்னை பெற்று வானுலாறு பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அமுது என்றால் அமிர்தம். இந்த அஞ்சு வஸ்து சொல்லியிருக்காருங்க, தேனு பாலு நெய் கரும்பு ரசம் அமிர்தம் அப்படின்னு இப்படியாக சம்ஸ்லேஷித்து தீர்ந்தோம், நாங்கள் கலந்திருக்கிறோம் என்பதாக எம்பெருமானோடு கலந்த கலவியிலே சகல ரசங்களும் இருக்கின்றன என்பதை இந்த பாசுரத்திலே அழிகிச்சே அருள் செய்தார். அடுத்த பாசுரம் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. இப்படி மனசை கொண்டாடினார். மனசை காட்டிலும் இதிலே முக்கியமான காரணம் வேறொன்று இருக்கிறது. எம்பெருமானோடு நான் கலந்து எம்பெருமானோடு சகல ரசங்களையும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனசு முக்கிய காரணம் அல்ல, மனசை காட்டிலும் முக்கியமான காரணம் எம்பெருமான் தான், அவன்தான் இந்த அனுகிரகம் எனக்கு செய்தான் என்பதாக அவன் செய்த அனுகிரகத்தை கொண்டாடும் பாசுரம் இது. எம்பெருமானே உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, உன்னை விட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது, சமமானவரும் உயர்ந்தவரும் இல்லாதபடி தன் ஒப்பார் இல்லப்பனாக மிகுந்த ஆச்சரியமாக நீ இருக்கக்கூடியவன். எல்லா வஸ்துக்களுக்கும் ஒத்தவனாய் எல்லா ஆசிரியர்களுடைய ஜாதியில் பிறந்து அவர்களுக்கு சமமாக இருந்து அவர்களுக்கு சுலபனாக நீ இருக்கிறாய். நீயே என்னை பெற்ற தாயாக இருந்து எனக்கு அனுகிரகம் செய்கிறாய், தந்தையாக இருந்து எனக்கு அனுகிரகம் செய்கிறாய், குருவாக இருந்து எனக்கு பல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து ஒரு ஆச்சாரியனாக இருந்து உபகாரங்கள் செய்கிறாய். அத்தா நீ செய்த இத்தனை உபகாரங்களையும் இது இவ்வளவுதான் என்று என்னாலே நினைத்து பார்க்க முடியுமோ? அடியேன் மொத்தவத்தையும் அறிந்து கொள்ள மாட்டேன், அறிந்து கொள்ள முடியாது. இப்படி அறிந்து கொள்ள முடியாதபடி அளவற்ற உபகாரங்களை நீ செய்கிறாய். நீ செய்த உபகாரங்களுக்கு ஒரு முடிவு கிடையாது, அனந்தமான உபகாரத்தை நீ செய்திருக்கிறாய் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். ஒத்தார் மிக்காரை இணையாய மாமாயா, ஒத்தவரும் கிடையாது மிக்கவரும் கிடையாது. ஒத்தவர்னா சமானமானவர், மிக்கவர்னா அதிகமானவர். எம்பெருமானுக்கு சமமானவரும் கிடையாது, எம்பெருமானை விட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அவனுக்கு சமமானவனும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவனும் கிடையாது என்று சொல்கிறது. அதுதான் ஆழ்வார் அழகாக சொல்றார் பாசுரத்தை. ஒத்தார் மிக்காரே, அது மட்டும் இல்ல நத்தமோசியதிக குதோன்யா லோகத்திரையேற்றிம பிரபாவான் பகவத்கீதையில் வரும். எம்பெருமானே உனக்கு சமமானவனே யாரும் கிடையாது என்று இருக்கும்போது உயர்த்தவன் எப்படி இருக்க முடியும்? இவனுக்கு சமமானவனே யாராலும் இருக்க முடியும் லோகத்துல. லோகத்துல எப்பவுமே ஒருத்தனை காட்டிலும் உயர்ந்தவரா இன்னொருத்தர் இருக்கன்னு வச்சுக்கோம், இவனுக்கு சமமானவரா இன்னொருத்தர் இருக்க முடியும். உயர்ந்தவராகவே ஒருத்தர் இருக்கும்போது சமமானவரா வேற ஒருத்தர் இருக்க முடியாதான்னா அப்ப இருக்க முடியும், அது ஒண்ணும் இது இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவர் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ரேங்க் வாங்கினவர் ரெண்டு பேர் இருக்காரு அப்படின்னா அது சம்பாவியம் தான், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா இம்பாசிபிள் சொல்ல முடியாது, ஏன்னா இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கானே, அப்படி இருக்கச்சே இவனுக்கு சமமா பத்து பேர் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உனக்கு சமமானவனே யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது யாராலையும் உனக்கு சமமாகவே வர முடியவில்லை, எல்லாரும் உன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் தான் சொல்லும்போது உயர்ந்தவன் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது பகவத்கீதை. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா அப்படின்னு, நீ மாமாயன் ஆச்சரியமானவன் என்று அர்த்தம். என்னோடு கலந்தருளின ஆச்சரியம் இருக்கு என்பதாக அர்த்தம். ஒத்தார் மிக்காரே இளையாய மாமாயா, அதாவது எத்தனை ஆச்சரியம் அப்படிங்கட்டா, இத்தனை ரசத்தோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கிறாரோ இல்லையோ, சேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதும் ஒத்தேன்,
அப்படி அப்படிப்பட்ட ரசங்களை எல்லாம் நம்ம லோகத்துல அனுபவிச்சோம்னா போரும் அப்படின்னு தோணும். ஒரு காலகட்டத்துல போரும். தேன் தான் இருக்கட்டும், எவ்வளவு தேன் சாப்பிடுவான் ஒருத்தன், இல்ல அமிர்தம் தான் இருக்கட்டும், எவ்வளவுதான் அமிர்தம் சாப்பிடுவான், எத்தனை பரம்பு போக்கியமான வஸ்துவானாலும் அது அப்பொழுது போரும் அப்படிங்கிறதாக தோணும். ஆனால் இது போரும் என்றே தோணாதபடி இனி எத்தனை பாசுரங்கள்னாலே எத்தனை விதமாக எப்படி அனுபவித்தாலும் மனசினாலே எத்தனை கலந்து அனுபவித்தாலும் போதும் என்றே தோணாதபடி ஆறாத அமுதமாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே மாமாயா ஆச்சரியமானவன் என்று அர்த்தம். அதான் அழகாக சொல்லிய மாமா ஆயன்னா சதா அனுபூஜமான தேபி அபூர்வத்து விஸ்மயமாவகன் என்று அர்த்தம் அப்படிங்கிற சாஸ்திர சுவாமி சாதிக்கிற எப்போது அனுபவிச்சா கூட அதுக்கு அடுத்து புதுசா அனுபவிக்கிற மாதிரி தோணுமா, திகட்டி போகாதான். கொஞ்சாயி சாட்டால திருக்கண் நமது சாட்டா திகட்டி போயிடும், சக்கர பொங்கல் சாட்டா திகட்டி போயிடும், போரும் தோணும். அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ரகசியத்தை இருக்காது, ஒரு இனிப்பு தோணாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா எம்பெருமான் அப்படி கிடையாதான். அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சமயம் என்னதான் அப்பதான் புதுசா அனுபவிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கான். அப்ப திகட்டுற மாதிரி இல்ல, இத்தனை நாள் ஏதோ உப்பும் காரமும் சாப்பிட்டு இப்பதான் முதல்ல திதிப்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மதுரமாக எம்பெருமான் ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கான், அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அப்படி இருக்கான். அதான் மாமாய கொத்தாறு மிக்காரு இளையாய மாமாயா மாயன்னா ஆச்சரியமானவன், மாமாயன்னா மிக மிக ஆச்சரியமானவன் என்ற அர்த்தம். அனுபவிக்க அனுபவிக்க அப்போதைக்கு அப்போது என் ஆறாவும் உதமே என்பதாக ஆழ்வார் சொல்கிறார். அந்த ரீதியில அப்போதைக்கு அப்போது அப்பப்போ அனுபவிக்க அனுபவிக்க அவன் புதிய புதியதாக எம்பெருமான் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கான் என்பதாக விஷயம். ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய், ஒத்தாய் ஒத்தாய் ஒத்துழா சமமாக இருந்து சமமாக இருந்து எப்பொருட்கும் அதாவது விபவாவதாரத்திலே தேவ மனுஷாதி சதாத்தியனாய் அவதரித்து என்றபடி நீ ஒத்து ஆய் எல்லாருடையும் சமமாக ஆகியிருக்கிறாய் என்ன அர்த்தம். தேவர்களுக்கு சமமாக அவதாரம் பண்றான் பாவனாவதாரம் முதலானது, மனுஷர்களுக்கு சமமாக அவதாரம் பண்றான் ஸ்ரீ ராமாவதாரம் முதலானது, அதனால அவரவர்களுக்கு சமமாக வந்து நீ அவதாரம் பண்ணுகிறாயே என்று சொல்கிறார். ஒத்து ஆய் எப்பொருட்கும் உயிராய் எல்லா பொருள்களுக்கும் ஒத்து சமமாக இருந்து அது மாத்திரமல்ல உயிராய் எனக்கு உயிராக இருக்கிறார், எனக்கு ஆத்மாவாக இருக்கிறார், எனக்கு உள்ளுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து என்னோடு கலந்திருக்கிறார் என்று அர்த்தம் சொல்லியிருக்கு. அதான் சொல்ற ஆசிரித ஜனங்கள் எல்லாரோடும் சஜாத்தியனாய் வந்து பிறந்தருளி அவர்களுக்கு அத்தியந்த சுலபனாய் இருந்து எனக்கு அவ்வளவுக்கே அப்படி எனக்கு உயிராக இருக்காய், அவர்களுக்கும் அத்தியந்த சுலபனாக இருக்காய் அப்படின்னா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய். அது மட்டும் இல்ல, இதோடு இருந்தா பரவாயில்ல, அவதாரம் பண்ணான் என்பது மட்டும் இருந்தா பரவாயில்ல, இல்ல எனக்கு ஆத்மாவாக அந்தராத்மாவாக இருக்கான் அப்படின்னு மட்டும் அது மட்டும் இருந்தா பரவாயில்ல, இன்னும் எத்தனை பண்றான்னா என்னை பெற்ற அத்தாயாய், என்னை பெற்ற தாய் இருக்காளு, ஒரு தாயானவள் குழந்தைக்கு என்ன க்ஷேமங்கள் செய்வாரோ அத்தனை பிரியங்களையும் அழகாக செய்கிறான், அத்தனை க்ஷேமங்களையும் அழகாக செய்கிறான். தந்தையாய் ஒரு தகப்பன் தம் புத்தனுக்கு என்ன ஹிதத்தை செய்வானோ அத்தனையும் செய்கிறான். அறியாதன அறிவித்த ஒரு ஆச்சாரியின் சிஷ்யனுக்கு என்ன சிதத்தை எல்லாம் அருளி செய்து கொடுப்பானோ உபதேசம் செய்து கொடுப்பானோ அதுபோல எம்பெருமான் எனக்கு உபகாரம் செய்கிறான். இப்படி மூன்று விதமான உபகாரம் லோகத்திலே கூட சொல்வார்கள். மாதிருதேவோ வேதத்தில் இருக்கு மாதிருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று இருக்கு. ஏன்னா மூணு பேர் தான் பரம உபகாரகர்கள் அப்படின்னு. ஆகா பிள்ளான் சொல்லும் போது ஒருவன் தனக்கு செய்யும் நன்மையையும் மாதா புத்திரனுக்கு செய்யும் நன்மையையும் பிதா புத்திரனுக்கு செய்யும் நன்மையையும் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு செய்யும் நன்மையையும் செய்தருளினாய், எத்தனை நீ வந்து செய்திருக்கிறாய் எனக்கு அப்படின்னு. உயிராய் உயிராய்னு சொல்லும்போது பிள்ளை என்ன சாச்சுக்கார், ஒருவன் தனக்கு செய்யும் நன்மையாய் அதாவது ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் தனக்கு தானே நன்மையெல்லாம் செய்வான் அப்படின்னு. அவனை இருக்குது நல்லதுன்னு அவனுக்கு தெரியும் இல்லையோ, யார் என்ன வேணா சொல்லட்டும் எனக்கு என்ன நல்லது அப்படிங்கறது எனக்கு தெரியும், அந்த நல்லதையும் நான் பண்ண போறேன். இப்படிதான லோகத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா உபதேசம் அம்மா சொல்றார், அப்பா சொல்றார், ஆச்சாரியன் சொல்றார், தன்னுடைய ஆத்மா தான் தனக்கு நல்லது அப்படின்னு சொல்றானோ அது நாலு இருக்கு, நாலு எடுத்திருக்க. இங்க உயிராய் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் தான் தனக்கு செய்யும் நன்மையையும் எம்பெருமான் அந்தராத்மாவாக இருந்து இவளுக்கு செய்து வைக்கிறார். அப்புறம் என்னை பெற்ற அத்தாயாய் அப்படின்னு பெற்ற அம்மா என்ன பண்ணுவாரோ அதையும் பண்ணுகிறான்
அப்படிங்கிறான். மாதான்னு சொல்லும் போது எல்லா விதத்திலையும் மாதா மிக மிக உயர்ந்தவள் அப்படின்னு. மாதா புத்திர பூயாசி கர்மான் யார பதேயதா சஹர்சந்தவிதர் மாதா கௌரவே நாதிரிச்சதே அப்படின்னு பிரமாண வாக்கியம் சொல்றது சாஸ்திரம் எடுத்திருக்காரு. அப்பாவை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அம்மா உயர்ந்தவள் அப்படிங்கிறது. ஏன்னா புத்திரனுக்கு அவ்வளவு நல்லதுதான் செய்வாளாம். அவா புருஷச்ச பூயாம்சி கர்மானி மிக மிக நிறைய கர்மங்கள் செய்யறான். வியாபரநாத் பரணா அழகா சொல்லணும்னா மாதா மடியிலே சுமக்கிறபடினாலேயும் கர்ப்பத்திலே சுமக்கிறபடினாலேயும் பின் மடியிலே போட்டு சுமக்கிறபடினாலேயும் பால் கொடுத்து வளர்க்கிறபடினாலேயும் மாதாங்கிறவள் பிதாவை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர் என்பதாக சாஸ்திரம் சொல்லியிருக்க. இன்னொரு விஷயம் அழகா பார்த்தோம்னா ஆச்சாரிய சிரேஷ்டோ குரு உணாம் ஒரு வசனம், ஒரு சூத்திரம். குருகளுக்குள்ளே ஆச்சாரியன் சிரேஷ்டன் என்ன அர்த்தம்? குரு அப்படின்னா ஞானத்தை கொடுக்கிறவர்கள்லாம் குருன்னு பெயர். ஆச்சாரியன் எப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொடுத்து வேத வேதாந்த ஞானத்தை கொடுக்கிறவனுக்கு ஆச்சாரியன் பெயர். அப்ப அக்ஷரம் சொல்லிக் ஆயி சொல்லிக் கொடுக்கறது கூட குரு தான். இன்னும் நிறைய என்னென்ன விஷயங்கள் நம்ம வெளியில யார் யார்கிட்ட கத்துக்கிறோமோ எல்லாமே குரு தான் நமக்கு. ஏன்னா ஞானம் கொடுக்கறது இல்லையோ. சமுத்திரம் கூட எனக்கு குருன்னு, ஆகாசம் எனக்கு குரு, பஞ்சபூதங்கள் எனக்கு குரு. ஏன்னா ஒண்ணு ஒண்ணுலேருந்து எனக்கு பாடம் கிடைக்கிறது என்று பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா. அந்த குருகளுக்குள்ளே சிரேஷ்டன் யாருன்னா ஆச்சாரியன். ஏன்னா வேத வேதாந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சூத்திரம் இல்ல. ஆச்சாரிய சிரேஷ்டோ குரு நாம், குருகளுக்குள்ளே ஆச்சாரியன் தான் மிக சிரேஷ்டமானவர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த சூத்திரம் ஒண்ணுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய சிரேஷ்டோ குரு நாம் மாதே தேகே மாதே தேகே, மாதா தான் உயர்ந்தவள் அப்படின்னு அடுத்த பட்சம் இருக்கு. ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்தவள் என்கிற ரீதியிலே இந்த சூத்திரம் இருக்கு. ஆனா மாதாவுக்கு அத்தனை பெருமை இருக்கிறபடினாலே அந்த மாதாவாக இருந்து எம்பெருமான் எனக்கு பல உபகாரங்களை எல்லாம் செய்துள்ளேனான் அப்படிங்கிற, என்னை பெற்ற அத்தாயாய், என்னை பெற்ற அந்த தாயாக எம்பெருமான் இருந்தான். தந்தையாய் அடுத்தது பிதா. பிதாங்கிறவர் உண்மையிலேயே ஐகிக அமுஷ்மிக பரத்வத்தாலும் மாதுரப்பெதிகனாக பிதா. ஐகிக அமுஷ்மிக பிரதன், இந்த லோகத்துல மட்டும் இல்ல சொர்க்கலோகத்திலே இன்னும் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடியவர் பிதாதான். மாதா இருந்தா கூட மாதா பத்ரா பிதுஷ்புத்ரான் பாகவதம் சொல்றது. அதாவது அம்மாவானால் குழந்தையை பெற்றெடுத்தால் வளர்த்தால் அது இருக்கட்டும், ஆனா இந்த ஆத்மாவை வளர்த்து இதுக்கு பரம சேமத்தை உபதேசம் பண்ணி கொடுக்கக்கூடியவன் பிதாதானே, அதுக்கு ஏற்பாடு பண்றவன் பிதாதானே என்பதாக சொல்லுகிறது. அதனாலே என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய், மூணாவது ஆச்சாரியன், அறியாதன அறிவித்த, எனக்கு தெரியாத விஷயங்கள் தத்துவஜான புருஷார்த்தங்களெல்லாம் எனக்கு அறிவித்த, எனக்கு அறிய பண்ணி வைத்தவன், எனக்கு உபதேசம் பண்ணி வைத்தவன் அத்தா. அப்படிப்பட்ட ஆப்தனே, அத்தானா அறியாத அறிவித்த அத்தா, ஆப்தன். ஆச்சாரியர்கள் ஆப்தர்கள், ஆப்தர்கள்லாம் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஆன்றோர்கள், பரம ஹிதத்தாலே நமக்கு உபதேசம் செய்பவர்கள் என்று அர்த்தம். தேகாலக வியாக்கியானம் பண்ணிக்கா நியாய பாஷ்யத்திலே ஆப்தன் என்பது. என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த, ஏன்னா என்ன ஆனாலும் சரி ஆச்சாரியன் தான் ஒரு ஜென்மம் கொடுக்கறான் இவனுக்கு. மாதா பிதாக்கள் ஒரு ஜென்மம் கொடுக்கச்ச ஆச்சாரியன் வேறொரு ஜென்மத்தை அழகாக கொடுத்து ஞான ஜென்மத்தை கொடுத்து இந்த ஜீவனை களைத்தேற்ற வைக்கிறான். அதனால மாதா பிதாவை காட்டிலும் ஆச்சாரியன் விசேஷம் என்கிற ரீதியிலே இதை சொன்னார். என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த, இப்படி எல்லாமாக எம்பெருமான் இருக்கானா, இத்தனை உபகாரங்களை எம்பெருமான் பண்ணா. அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே, நீ செய்தன நீ செய்த உபகாரங்களை எல்லாம் அடியேன் அறியேன். அது எவ்வளவு அதை என்ன முடியாதானபடியினாலே அடியேன் பூர்ணமாக அதை தெரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன் என்கிறார். இப்படி என் திறத்து நீ செய்திருந்த அவற்றுக்கு ஒரு முடிவு காண்கிறேன் என்கிறார் அப்படின்னு பிள்ளை சொல்ற. இதுக்கு ஒரு முடிவு உண்டோ அடியேன் அறியேனா, இதை பூர்ணமாக என்னால தெரிஞ்சுக்க முடியாது, இப்படி அனந்த உபகாரங்கள் எனக்கு பண்ணி இருக்கிறாய் என்பதாக எம்பெருமான் செய்திருந்த உபகாரத்தை செய்கிறார். இங்கே அம்மா அப்பா ஆச்சாரிய முதலானவர்கள் நமக்கு பண்ணின உபகாரங்கள் எல்லாமே எம்பெருமான் பண்ணின உபகாரங்கள். எப்படி என்றால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆச்சாரியனுக்குள்ளும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான். அந்தரியாமி எம்பெருமான் தான் இதையெல்லாம் பண்ணான் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் தான் எல்லாமே நமக்கு வாய்த்திருக்கு. மொத்தமே எல்லாத்துக்கும் மூல காரணம் அவருடைய கருணை தானே. வேற ஏதோ கருணையினாலதான் இப்படிப்பட்ட மாதா, இப்படிப்பட்ட பிதா, இப்படிப்பட்ட குரு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்காருன்னா எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய இதுதானே. அதான் சொல்ற எம்பெருமான் தனக்கு செய்தல் சமிருத்தி. ஏன்னா எம்பெருமான் தான் இது மொத்தத்தையும் காரணம்.
அப்படின்னு சர்வேஸ்வரனை கொண்டாடுகிறார். அதாவது சொல்லும் போது இச்சம்சேஷத்திலே பிரதான கேதுவான தம்முடைய மனசை கொண்டாடினவாரே தத்துவசங்காது கஷ்டாதவி பிரதானதையா சர்வஸ்ரேய காரணமான சர்வேஸ்வரனை கொண்டாடுகிறார். போன பாட்டில மனசை கொண்டாடினார், மனசுதான் காரணம் இல்ல, மனசை காட்டும் எல்லா விதத்திலும் உயர்ந்ததான காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பாசனமாக இருக்கிறது. ஒத்தார் நிற்காமரை இணையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. எம்பெருமான் செய்த உபகாரங்கள் அதுல முக்கியமான விஷயம். அழகாக சொல்லும் போது நமக்கு இத்தனை இதனுடைய விரிவாக பின்னாடி பாசனங்கள்லாம் வரப்போகுது, இதனுடைய விரிவாகவே வரப்போகுது. நமக்கு இத்தனை க்ஷேமங்களும் கிடைத்ததுக்கு காரணம் எம்பெருமான் ஒரு பரம அனுகிரகம் தான். எம்பெருமான் சின்ன வயசுலேயே நம்மை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஆழ்வாரே பின்னாடி சொல்றார். இதெல்லாம் மூல காரணம் நீ என்ன ஏற்றுக்கொண்டதுதான் மூல காரணமாக இருக்க முடியும். என்ன எம்பெருமான் நினைச்சிருந்தால் நம்ம உபேட்சித்து தூரம் எங்கேயாவது வச்சிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் இப்படி ஒரு ஜென்மத்தை நமக்கு கொடுத்து, இப்படி எம்பெருமானுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்து, அதற்கான பாகவத சம்சேகத்தை கொடுத்து, மாதா பிதாக்களை எல்லாம் பாகவதர்களாக இருக்க பண்ணி, ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு கொடுத்து எல்லாம் பண்றவன் எம்பெருமான் தான். அதனால இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அசைலவரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. எம்பெருமானிடம் நாம் இத்தனை ஈடுபாட்டோடு இருக்கிறோமே இதற்கு காரணம் யாரு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் ஒருத்தர் சொன்னாரா இதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும் அப்படின்னா இதோ போறாரு இவர் தான் காரணம், எத்தனை ஸ்ரத்தையா போற அப்படின்னா இன்னொருத்தர் சொன்னார் இவர் ஸ்ரத்தையா போற இது காரணம் இல்ல, இவருக்கு ஸ்ரத்தை வரத்துக்கு காரணம் இவருடைய ஆச்சாரியன் தானே அவர் காரணம் இல்ல. இன்னொருத்தர் ஆச்சாரியன் காரணம் இல்ல, இவர் ஆத்துல இவருக்கு சகாயங்கள்லாம் பண்ணி இவருக்கு வந்து ஸ்ரத்தையா இருக்கிறதுக்கான உபகாரங்கள் பண்றாள் இல்லையோ அவா காரணம் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்ன இல்ல இவர் கூட்டுன்னு வந்தார ஒருத்தர் அவர் காரணம் இல்ல. அதெல்லாம் யாரும் காரணம் இல்ல, எம்பெருமான் தான் மூல காரணம் அப்படின்னாரா. இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே, நம்மையும் அங்கீகரிச்சு அவன் திருவடியில் வச்சிருக்கான் இல்லையா, நீ ஒண்ணு எனக்கு வேண்டாண்டா போ அப்படின்னு சீச்சியும் தள்ளலாம். அப்படி இருக்கும் ஒரு நித்திய சூரியனுடைய நிர்வாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மையும் ஒரு பொருட்டாக அங்கீகரித்து தன் தாளினை கீழ் சேவனம் செய்யும்படியாக தன்னுடைய திருவாய்மொழியை கேட்கும்படியாக நம்மையும் வச்சிருக்கான் இல்லையா, இது எம்பெருமான் பண்ண பரம உபகாரம். இப்படி ஒரு மாதா பிதாக்களையும் ஆச்சாரிய சம்பந்தத்தை நமக்கு கொடுத்தது எம்பெருமான் பண்ண பரம உபகாரம். அதனால அதையும் ஆழ்வார் என்று சொல்றார். அத்தா நீ செய்தன அடியேன் அடியேனே அப்படிங்கறது அழகான விஷயம். எம்பெருமான் செய்த உபகாரங்கள் எதையுமே பூர்த்தியாக நம்மால் அளவிட்டு சொல்ல முடியாது. இந்த ஒரு அழகான விஷயம் ஒன்னு சொல்லி ஆகணும். சுவாமி வேதாந்த தேசிகன் உபகார சங்கிரகம் என்பதாக ஒரு கிரந்தம் அருள் செய்திருக்கிறார், ஒரு ரகசிய கிரந்தம். உபகார சங்கிரகம் என்பதாக பெயர். எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த உபகாரங்களை எல்லாம் சுருக்கி அருளை செய்த ரகசிய கிரந்தம். எத்தனை உபகாரம் எம்பெருமான் நமக்கு பண்ணிருக்கார், முதல்ல கை கால்களை கொடுத்ததுல இருந்து ஆரம்பம். பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த நமக்கு கை கால்கள் முதலான எல்லாம் எம்பெருமான் தான் நமக்கு கொடுத்தா. கை காலங்கள் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை உபகாரங்கள் நமக்கு எம்பெருமான் வந்து அருளை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 உபகாரங்கள் சொல்றார். அங்கே இதுதான் சொல்றார், அருளாத அருளாழிப்பெருமான் எம்பெருமான் பேருள்ளான் இருக்கானே அவன் செய்யும் உபகாரங்கள் எல்லாம் அளப்பவர் யாரு, இது மொத்தத்தையும் யாரால அளக்க முடியும் அப்படின்னு அழியாத அருளாள பெருமான் செய்யும் அந்தமைதான் உதவியெல்லாம் அளப்பார் ஆரே அப்படின்னு முடிக்கிறாருங்க சுவாமி. இந்த பாசுரத்தை ஆழ்வார் திருவுள்ளத்தை மனசில் வைத்துதான் சுவாமி தேசிகன் அந்த உபகார சங்கிரகம் எங்களுடைய அருளி செய்தார் என்று சொல்வார்கள். என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அறியேன் அறியேனே. இந்த ரெண்டு வரிக்கு ஆழ்வார் அருள் செய்த ரெண்டு வரிக்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் ஒரு பெரிய கிரந்தத்தையே அருள் செய்திருக்கிறார். அது மகோபகாரமாக அந்த கிரந்தத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார். அதுல சதா அனுசந்தேயார்த்த உபகார சங்கிரக காரகா என்பதாக சுவாமி தேசிகன் திருநாமம் வருகிறது. நம்ம எல்லாம் எப்பவுமே நினைச்சு பார்த்துருக்கணும். எம்பெருமான் இதுவரை நமக்கு செய்த உபகாரங்களே நம்ம மறக்க கூடாது, மறக்காமல் அதை நினைச்சு பார்த்து அவனிடமே விண்ணப்பம் செய்யணும். இது நாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் காணிக்கை. அவனுக்கு பெருமானுக்கு நாம என்ன சமர்ப்பம், புஷ்பம் பழம்லாம் இருக்கட்டும். அப்பா என்னை நீ இப்படி கோயில்ல வரும்படி வச்சிருக்க, என்னை சேவிக்கும்படி வச்சிருக்க, என்னை பாராயணம் பண்ணும்படி வைத்திருக்கிறாய், என்னை தியானம் பண்ணும்படி வைத்திருக்கிறாய், என்னை உன்னுடைய பிரபாவத்தை காலக்ஷேபம் செய்து கேட்கும்படியாக வைத்திருக்கிறாய் அப்படின்னு எம்பெருமான் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைச்சு நாம் நெஞ்சுருகி நிற்கணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இதெல்லாம் இருந்து ஏதோ நானா நினைச்சு நானா கை கால்லாம் முளைச்சு
நானா வந்து எனக்காக ஞானம் பிறந்து நானே வந்து ஆச்சாரியன் சன்னிதியில் போய் நானே எல்லாத்தையும் புரிஞ்சு நான் பரம கெட்டிக்காரனாக நிபுணனாக மகாஜானியாக புத்திசாலியாக இப்படி எல்லாம் இருந்துட்டேன் அப்படின்னா அத போல பெரிய ஏமாத்தங்கிறது எதுவும் கிடையாது. இதுல எம்பெருமான் செய்த உபகாரம் இல்லாமல் ஒண்ணுமே இதுல ஒண்ணு கிடையாது, எந்த அம்சமும் நமக்கு இருக்க முடியாது. அதனால அந்த உபகாரங்களையே நாம் எப்போதுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் இனி எம்பெருமான் பல உபகாரம் பண்ண போறான். நம்ம மோட்சத்துக்கு ஐஷன் போற வரைக்கும் நிறைய இருக்கு நமக்கு. நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி, நம்மளுடைய சம்சாரத்தை போக்கி, நமக்கு சர்வஜன் ஆக்கி, இந்த சரீரத்தில இந்த ஆத்மாவை விடுவித்து இங்கே நில சீவி என்ற லோகத்துக்கு போய் தன் திருவடிக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் எம்பெருமான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நிறையா இதையெல்லாம் நான் அவங்கிட்ட பிரார்த்திக்கணும், அகிஞ்சன்யத்தோட பிரார்த்திக்கணும். ஆச்சு, இனிமே நான் மோட்சத்துக்கு வரப்போறேன் அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெருமானே, என் கையில ஒண்ணும் கிடையாது, நான் உங்ககிட்ட ஆத்மாவை சமர்ப்பித்தவன், ஆனால் நீதானே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாத நிலைமையே திருப்பி நன்றாக சொல்லி பார்த்து எம்பெருமானிடம் நீயே எனக்கு பரம உபகாரங்களை எல்லாம் செய்துள்ள வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதாக நான் பிரார்த்திக்கணுமா? எம்பெருமான் செய்த உபகாரங்கள், எம்பெருமான் செய்ய போகின்ற உபகாரங்கள் என்று ரெண்டாக பிரித்து அந்த உபகார சங்கிரகம், அது பெயரே பாருங்கோ, உபகாரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, ஆனா பெயர் சங்கிரகம் தான் பெயர். ஏன்னு கேட்டா சுருக்கமா தான் சொல்லியிருக்காரா, விஸ்தாரமா சொல்லணும்னா இது ஒரு மகாபாரதம் மாதிரி ஆகும், ஆனாலும் முடியாது. ஏன்னா அருளாத அறியாத அருளாள பெருமான் செய்யும் அந்த விதா உதவி எல்லாம் அளப்பார் ஆளே அப்படின்னு மொத்தமாக எம்பெருமான் இருக்கான். அதே மாதிரிதான், தாயும் நீயே தாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முன்பினின் அளித்தலின், உறவும் நீயே துறவாதொழிதலின், குற்றதும் நீயே சிற்றின்பமின்மையின், யானும் நீயே என்பதாக எப்படியானால் சுவாமி தேசியன் திருவேந்திபுரம் பெருமான் விஷயத்தில் அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி தாயாகவும் தந்தையாகவும் ஆச்சாரியனாகவும் எம்பெருமான் இருந்து அனுகிரகம் பண்ணுகிறான். அது மாத்திரம் இல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து அனுகிரகம் பண்ணுகிறான் மாத்திரம் இல்ல, எம்பெருமான் தான் மொத்த அனுகிரகத்துக்கும் மூல காரணமாக இருந்து அவன் கருணை நமக்கு அனுகிரகம் செய்கிறபடியால் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு என்பதையும் நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக சுவாமி தேசியன் அங்கே சாதிக்கிறார். அந்த உபகார சங்கிரகம் என்கிற கிரந்தமும் சுவாமி அழகா சொல்றார், இந்த கிரந்தத்தை வெளியிட்டாரோ, இந்த கிரந்தத்தை எழுதினாலே சுவாமி தேசியன், இதுவே எம்பெருமான் செய்த உபகாரம் தாங்கிறார், எம்பெருமான் லோகத்துக்கு பண்ண உபகாரம் தான் இந்த கிரந்தத்தை வெளியிட்டது அப்படிங்கிறார். இப்படியாக எம்பெருமான் செய்த உபகாரம் இது, எம்பெருமான் பரம போக்யனாக இருக்கான் என்பதும் அவன் நமக்கு காட்டின உபகாரம் தான். அத்தா நீ செய்தன அறியேன் அறியேனே, இப்படி நீ செய்த ஒரு பெரிய உபகாரத்தை நான் அதை இவ்வளவுதான் என்பதாக நான் எப்படி அறிந்து கொள்வேன், அது ஒரு முடிவில்லாத உபகாரமாக இருக்கிறது என்பதாக இங்கே பாசுரத்திலே சாதிச்சார். இப்படியாக இந்த திருவாய்மொழியிலே போக்கியனாக எம்பெருமான், அதாவது சர்வ சர்வாஸ்வாத்தியனாக சகல விதமாக அனுபவிக்கத்தக்கவனாக எம்பெருமான் இருக்கான் என்பதாக சொல்ற. இதை பற்றி தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலே சொல்லும் போது, சித்ராஸ்வாதானுபூதி பிரியமுபகிருதிபிஹி தாஸ்ய சாரஸ்ய ஹேதும் ஸ்வாத்மன்யாசார்க கிருத்யம் பஜத அமிர்த ரசம் பக்த சித்தைக போக்யம் சர்வாக்ஷப்ரீணனார்ஹம் சபதி பஹுபலஸ்நேஹம் ஆஸ்வாத்யசீலம் சப்யை சாத்யை சமேதம் நிரவிஷத் அனதசேஷ நிர்வேசமீசம். அதான பதம் நிரவிஷத், அதாவது எம்பெருமானை அனுபவிக்கிறார். அந்த பதத்தை போறதே பாட்டம், எம்பெருமானை சொன்னார், எம்பெருமானை பாடினார், இப்படிதான் ஒன்னு வரும். எம்பெருமானை பேசுகிறார், எம்பெருமானை பாடுகிறார், எம்பெருமானை சொல்லுகிறார், எம்பெருமானை குறித்து நமக்கு உபதேசம் செய்கிறார் அப்படின்னு வரும். ஆனா இங்க வரைச்ச நிறவிசத்து எம்பெருமானை நன்றாக தூக்கிறார், ஆனந்த அனுபவத்திலே தெளிக்கிறார் அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பாக்குறோம், அப்படி அவன் பரமபோதி எப்படி கேட்டா, ஏன்னு கேட்டா அசேஷ நிர்வேசம் அனகா அசேஷ நிர்வேசம், எல்லா விதமான அனுபவியனாக எம்பெருமான் இருக்கான், சத்திய வஸ்துக்கள் எல்லாமாக எம்பெருமான் இருக்கான் என்பதை இங்கே சொல்ல போகிறார். என் முதல் பாசுரத்திலே சித்ராஸ்வாதானுபூதி, விசித்திரமான பலவித வஸ்துகள், போக்கிய வஸ்துக்கள், பலவிதமான போக்கிய வஸ்துக்களாக எம்பெருமான் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு மதுரங்களான எல்லாவற்றினுடைய ரசத்தை உடையவனாக, அதாவது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கறத முதல் பாசுரத்திலே சொன்னார். சித்ராஸ்வாதானுபூதி பிரியம் உபகிருதி, அடுத்து உபகாரங்கள்னாலே பிரியமாக இருப்போம், இது அழகான விஷயம். அதான் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, இரண்டாவது பாசுரத்தில் சொன்ன விஷயம், எம்பெருமான் தனக்கு நமக்கு
எத்தனையோ உபகாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. சுவாமி தேசிய அழகா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, உபகிருதி பீகி பிரியம், இத்தனை உபகாரம் பண்ணி நமக்கு பிரியமாக இருக்கக்கூடியவன். வெறும் உபகாரம் பண்றவன் மாத்திரம் இல்ல, அந்த உபகாரங்களை நினைச்சு 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 நாம் பார்க்கும் போது நமக்கு பரம பிரியனாக எம்பெருமானே நீ இருக்கிறபடினால்தானே எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு என்று அவனை பரம பிரியனாக முதல் பாசுரத்திலே மனசை கொண்டாடினவரை தன்னை போ உன்னை பெற்று மூனில் வாழ்கிறே நல்லை நல்லை என்று சொன்ன மாதிரி இப்ப எம்பெருமானை சொல்லணும். அந்த மாதிரி நமக்கு பிரியமாக எம்பெருமான் இருக்கிறான் இத்தனை உபகாரம் பண்றபடினாலே என்பதை இரண்டாவது பாசுரத்திலே சொல்லி அருளினார் என்பதாக அந்த உபகாரங்களை நினைச்சு பார்க்கும்போது நமக்கே எம்பெருமான் பரமப்பிரியனாக ஆயிடுவான். அவனை தவிர வேற எதுவும் வேண்டாம் என்னும்படியாக அவனே பரம போக்கியன் என்னும்படியாக ஆகிவிடுவான் என்பதை இந்த இரண்டாவது பாசுரத்தில் சொல்கிறார். இப்படியாக இரண்டு பாசுரங்கள் நாம் பார்த்தோம். அதுவார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.